சிறப்பொடு பூசனை செல்லாது. வான வரக்கு மேல் வானோர்க்கு பூஜையே நடக்காது, ஒரு திருவிழா நடக்காது. தனக்கே பூஜை, தனக்கு கடவுள் பூஜை ஆசி பண்ணமுல்லவா, சிறப்பொடு பூசனை செல்லாது. வான வரக்கு மேல் வானோர்க்கின்றன. இப்போ தேவரை, இப்போ தேவர் போட்டு செய்யக்கூடிய பூஜைகளும் நடக்காது. இவனுக்கே சோத்துக்கள் இல்லையே, இவனுக்கு எங்கே வா, இவனுக்கு சோற்று சாப்பாட்டுக்கு இல்லாத போது இறை வழிபாடு செய்வானா, தேவர்களுக்கு எங்கே பூஜை செய்ய போகிறான், ஒன்றும் செய்ய முடியாதுன்னா. சிறப்பொடு பூசனை செல்லாது, வான வரக்கு மேல் வானோர்க்கின்று. வானூர்க்கின்று இங்கே பூஜை செய்ய முடியாது மழை இல்லைன்னு சொல்கிறான். சுருக்கமாக இருக்கும். அடுத்து ஒன்பதாவது பாடல், தானம் தவம் இரண்டும் தங்கா வெயன் உலகம். இந்த அகண்ட வெயன் உலகம் என்பது அகண்ட உலகம். தானம் தவம் இரண்டும் தங்கா, இந்த உலகத்தை தங்காது. பிறர் கூட்டு செய்யுது, நலிந்த மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது. காரணம், இவனுக்கே சாப்பாட்டுகள் இல்லை, இவர்களுக்கே பசியாக இருக்கும்போது அவனுக்கு கொடுக்க முடியுமா? அவர் சொல்வான், பிறர் போட்டு செய்யக்கூடிய தானமும் தம்புருட்டு செய்யக்கூடிய தவம். இந்த காலத்தில் இத்தனை ஞானிகள், 9 கோடி பேர் ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள் என்றால், பருவமழை பெய்திருக்கு, பருவமழை பெய்யாட்டி நேரம் 9 கோடி ஞானிகள் செத்திருப்பான். வள்ளுவன் சொல்லுவான், உழைவினார் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டோம் என்பார்களேன். உழவு தொழில் செய்கிறவன் நான் உழவு தொழில் செய்ய மாட்டேன் நான் கை கட்டினால், பற்றற்றவனுக்கு இங்கே என்ன வேலை, என்ன வேலை என்ன? உழவு என்ற அதிகாரத்தை பேசுவான். உழைவினார் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேம் என்பார்கள் இல்லை. பற்றற்று விட்டேன் சொன்னாலும் உழவு தொழில் இல்லாயிற்று இல்லை என்றால் அவன் ஞானியாக முடியாது. அதே மாதிரி என்ன சொல்கிறான், தானம் தவம் இரண்டும் தங்கா. இந்த உலகத்தில் தானமும் நடக்காது, தவமும் செய்ய முடியாது. தவத்துக்கு என்ன வேண்டும், பால் வேண்டும். இந்த துறைக்கு தவத்துக்கு பசும்பால் வேண்டும், பச்சரிசி வேண்டும், பாசி பயிர் வேண்டும். இப்போ நாங்கள் ஒரு நேரம் தான் சாப்பிட்றோம், மத்தியானம் மத்தியானம் சாப்பிடுவோம். அதில் பாசி பேர் இருக்கணும், அடுத்து பாசி பேர் இருக்கணும், பசும்பால் இருக்க வேணும், அது நெய் இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறான், இந்த இதை வந்து தவ, இந்த வாய்ப்பு இல்லை என்றால், பருவமழை இல்லை என்றால் பசும்பால் கிடைக்காது, பாசி பேர் கிடைக்காது, நெய் கிடைக்காது. அப்போ பிறர் போட்டு செய்யக்கூடிய தானமும் நடக்காது. தம்புருட்டு தன் ஆன்மபலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு பெறுவதற்கு மழை அவசியம். மழை இல்லைன்னா மரணமில்லா பெருவாழ்வுக்கு இடமில்லை. அது பின்னாடி அடுத்த பாடலில் வரப்போகுது. மக்களுடைய கட்டுப்பாடு இருக்காது, ஒழுக்கம் இருக்காதுன்னா மரணமில்லா பெருவாழ்வு. உயிர்கள் தோன்றுவதற்கு காரணம் மழை நீர். அந்த உயிர் வளர்வதற்கு காரணம், கருப்பையில் வளர்வதற்கு காரணம் மழை நீர். உள்ளே என்ன, யார் ரொம்ப ரத்த துமராக பேசுகிறானா, இந்த ரத்தத்தை முறை பேசுகிறதே மழை நீர் தான். அது சுத்தம் நல்ல தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கு. மழை நீர் சுத்தமான தண்ணி குடித்தவர்களுக்கு 95-100 வயசு உள்ள ஆளலாம், பற்கள் நல்லா இருக்கும், பார்வை தெளிவாக இருக்கும். சுத்தமான நல்ல தண்ணி குடித்தவர்கள் சுக்காம்பார் தண்ணி குடித்தாக்க சிறுநீரகத்தை கல் வந்துடும். சுக்காம்பார் தண்ணி பனி நீர் 5 இப்போ மார்லி தை மாதத்தில் காலை ஐந்து மணிக்கு எழுந்து இந்த பனி புல்லில் துணியை போட்டு அதை புளிஞ்சி சாப்பிட்டா தொழுநோய் இருக்காது, புத்துநோயும் இருக்காது அந்த தண்ணிக்கு. அவ்வளவு மகிமை உள்ளது இந்த பனிநீர், பனி தண்ணி. ஆக மழை நீருக்கு அவ்வளோ மகிமை உண்டு. அது கொல்லிமலை தண்ணி, கொல்லிமலை தண்ணி உயர்ந்த தண்ணி. இதை விட சிறுவாணி நீர் தேக்கம் இன்னும் உயர்ந்த தண்ணி, எல்லாம் மழை நீர் அப்படியே இருக்கும். ஆக அந்த தண்ணி தான் ஒருவனுக்கு மரணமில்லை பெருவாள் தரும். மழை நீர் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ ஏன் கொல்லிமலை தண்ணிக்கு அவ்வளோ மகிமை இருக்குன்னா, எல்லாம் கரு அடுக்குப்பாரு, உருண்டை உருண்டே கல் கிடக்கும். மற்ற பகுதியில் மழை இருந்தாக்கா அதில் இருக்கிற மண்ணு, அது மண்ணு மண்ணுடைய சாரம் இருக்கும், மண்ணுடைய கலர் மண்ணாக இருந்தால் தண்ணி இருக்கும். இது கொல்லிமலையில் வந்து சுத்தமான அடுக்குப்பாரு, கரு அடுக்குப்பாறை சுத்தமான தண்ணி இருக்கணும். அப்போ சுத்தமான தண்ணி குடிப்பவருக்கு ரத்த சுத்தி ஆகும். ஆக மினரல் வாட்டர் சாப்பிடக்கூடாது. மினரல் வாட்டர் வந்து இப்போ என்ன செய்கிறான்னா, அது ஒரு 2-3 ரூபா இருக்காது, ஒரு அது 20-30 ரூபா வாங்குறான். அது ஒரு வியாபாரம், தண்ணி வியாபாரம். கடைசியில் பிராந்தி பாட்டுக்கு விட அதிகமாக போகும்போது அந்த ஒரு வியாபாரம் அது. ஆகவே சுத்தமான தண்ணி சாப்பிட வேண்டும். அதுக்கு மழை நீர் தான், நல்ல மழை நீர் தான் அமைப்பு, சுத்தமான நல்ல தண்ணி. தண்ணி வந்து நீடி ஆயுள் தரும். தொடர்ந்து பெண்கள் தண்ணி குடித்தால் மாதவிடாய் சுத்தமாகும். தண்ணி குடிக்கிற மக்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது, நல்ல ரத்த ஓட்டம் இருக்கு, நல்ல ஜீரணசக்தி ஆகும். சுத்தமான தண்ணி குடிப்பவருக்கு ஜீரணசக்தி ஆகும். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆண்மையே உண்டாகும்னா,
ஏன் ஆண்மை ஆண்மை போது சில ஆண்களுக்குனா தண்ணி சுத்தம் இல்லை தண்ணி குடிக்க மாட்டார்கள் அப்படி சுத்தமாக பயன்படுத்த மாட்டான் தண்ணி நிறைய குடிச்சு குடிக்கின்ற மக்களுக்கு நீடியாயு கிடைக்கணும் அப்போ தண்ணி பிறவிக்கு காரணமாக இருக்கு மழைநீர் பிறவிக்கு காரணம் பனிக்கூடத்தில் இருப்பது தண்ணி மழைநீர் காரணம் ஓடுகின்ற உதரம் உள்ளே இருக்கக்கூடிய இரத்தம் மழைநீர் காரணம் மாதை தீட்டு மழைநீர் காரணம் உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவது மழைநீர் காரணம் ஞானியாவதற்கு மழைநீர் காரணம் சாவதற்கு மழைதான் காரணம் புரிந்து கொண்டவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் புரிந்து கொண்ட மக்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் இந்த தண்ணியை அமிழ்தம் என்று சொல்லுவான் மொத பாட்டில் அது ரொம்ப பெரிய அர்த்தம் அது அது அமிழ்தமாக பார்க்குறவன் தண்ணியாக பார்க்குறவர் சிலர் அது அமிழ்தமாக பார்க்குறவர்கள் பெரிய தத்துவ மேதைகள் இங்கே என்ன சொல்கிறான் தானம் தபம் இரண்டும் தங்கா தங்கா வெயின் உலகம் வானம் வழங்காதீனி அகண்ட உலகத்தில் மழை பெய்யாவிட்டால் தானமும் இருக்காது தவமும் இருக்காது தவம் எப்படி இருக்குது அமைந்திருக்குது இப்போது தவம் என்பது தன்னை பற்றி அறியக்கூடியதாக இருக்கணும் தன்னை பற்றி அறியவும் நிச்சயம் மழை பற்றி அறிவான் நீருடைய தன்மை என்ன நிலத்தின் தன்மை என்ன காற்றின் தன்மை என்ன கதிரவன் தன்மை என்ன ஆகாயத்தின் தன்மை என்ன இந்த பஞ்சபூதங்களுக்கு இல்லாத பெருமை மழைக்கு மட்டும் உண்டு அதான் வான் சிறப்புன்னு சொன்னான் காற்றின் சிறத்தை சொல்லுவான் வள்ளுவர் பெருமான் காற்றுன்னு சொல்லுவான் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒன்று சொன்ன நோக்கம் தவம் முன்னேறுவதற்கு நல்ல கனி வர்க்கம் ஞானிகள் சாப்பிடுவது நல்ல கனிகள் சாப்பிடுவார்கள் இந்த இது பச்சரிசி பாசி பேர் பசுனையெல்லாம் சாப்பிடுவார் தவத்துக்கும் அது இன்றியமையாது மழை ஆகவே மழை பெய்தால் ஞானமும் சித்திக்கும் நாடும் செழிக்கும் அதுக்கு தலைவன் ஆசி இருக்க வேண்டும் தலைவன் ஆசி இல்லாமல் இந்த வாய்ப்பு கிடைக்காது பண்புள்ள மக்கள் இருந்தால் பருவமழை பெய்யும் அப்போ என்ன சொல்கிறான் ஏன் எடுத்து தானம் தவம் சொல்கிறாங்க தானம் நல்லபடி இருந்தால் தவம் தானே வரும் தான தவம் நடக்கிற இடத்துல பருவமழை பெய்யும் அப்போ இது குறைவுபட்டுருக்கு இப்போது தவங்கிறது யாருக்கும் தெரியல இப்போ தவம் எப்படி இருக்குதுன்னா பொங்க பொடியரை வச்சு மாவிளக்கு போட்டு நல்ல ரெண்டு தேங்காயை உடைச்சி அது சாமிக்கு பூஜை செய்து நெய்வேலுக்கு போட்டு அது சாமிக்கு வச்சுட்டு அந்த மாவிளக்கு எடுத்து ஆள் கொஞ்சம் தேங்காய் கீற்ற வச்சு சாப்பிட தான் தவங்க நினைக்கிறேன் அல்ல அது சுவையாக இருக்கும் சாப்பிடலாமே தவிர அது தவம் அல்ல தவம் என்பதே உடல் கூறறிந்து இந்த உடம்பு எப்படி வந்தது இந்த உடம்புக்கு என்ன காரணம் இந்த உடம்புக்கு எலும்பு நரம்பு தோல் தசைக்கு என்ன காரணம் ஓடுகின்ற உதரத்துக்கு என்ன காரணம் ஒழுகக்கூடிய சுக்கிர சுரோனிதத்துக்கு என்ன காரணம் இந்த நீர் பசிக்கு என்ன காரணம் உடம்பு புஷ்டியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு புரிந்து கொள்ளணும் புரிந்து கொண்டு தவம் செய்யணும் இல்லைன்னா தவம் சித்திக்காது ஆகவே தானம் தவம் பிறர் போட்டு செய்யக்கூடிய தானமும் தம்போட்டு செய்யக்கூடிய தவமும் தடைபடும்னா அதடுத்தது மழைநீர் இல்லை என்றால் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை நீர் என்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது உழுக்கணும் பருவமழை தவறுன சொன்ன சொல் மாறுவான் நில விவசாயத்தை நம்பி தான் ஒரு 5000-10000 கடன் வாங்குவான் கடன் கொடுக்க முடியாது கடங்காரனை பார்த்தா ஓடி ஒழிவான் பொய் சொல்லுவான் அடாது நடக்கும் அதுக்கு கணக்கில் அதெல்லாம் இன்னும் அற்புதம் நிறைய கருத்து சொல்லலாம் ஒழுக்கம் தவறும் சமுதாயத்தை கட்டுப்பாடு இருக்காது சத்தியம் மாறும் பொய் பேசுவான் வானகண்ண இல்லைன்னு சொல்லுவான் எதோ அடாரச்சும் அப்போ நீர் இன்று அமையாது உலகணும் உலகத்தில் தண்ணி இல்லைன்னா ஒன்றும் இல்லை யார் யாருக்கும் யாராக இருந்தாலும் வான் இன்று அமையாது ஒழுக்கு ஒழுக்குனா ஒழுக்கம் ஒழுக்கம் இருக்க தவத்தையும் செய்ய முடியாது தானமும் செய்ய முடியாது வாங்கினவர்கள் கொடுக்க முடியாது கடனை கட்ட முடியாது எல்லா வகையான கேடுக்கும் காரணம் பருவமழை தவறி போகிறதான்னு சொல்லி வள்ளுவன் அந்த 10 பாடல் சொல்லியிருக்கிறான் இந்த பாடலுக்கு நிறையா கற்று உணர்ந்த பெரியோர்கள் நிறையா சொல்லுவார்கள் ஏதோ என் அறிவுக்கு படி சொல்லியிருக்கிறேன் நீங்களெல்லாம் ஏதோ சில குறைகள் இருந்தாலும் குற்றம் இருந்தாலும் மன்னித்தவன் சொல்லி இங்கே இந்த சங்கம் உயர்ந்த சங்கம் உயர்ந்த சங்கம் எப்படி இருந்தால் உயர்ந்த தொண்டர்கள் உயர்ந்த தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தொண்டர்கள் நேற்று அந்த கரூரில் உள்ள மக்கள் எல்லாம் வாயோர புகுந்து பேசினார் மேலும் அங்கே உள்ள அன்பர் ராஜரத்னம் இரும்பு கடை அவர்கள் நேற்று நடந்த அந்த அன்னதானத்திற்கு 20,000 கொண்டாந்து கொடுத்தார் அது மட்டுமா அங்கே மற்ற எல்லா செலவு கிட்டத்தட்ட 2000 பஜ்ஜி டீ எல்லாத்துக்கும் கொடுத்தார்
சில வள்ளி செய்தார். இன்னும் எத்தனையோ தொண்டர்கள் அங்கே சிதம்பரம் தயாளன் இன்னும் தம்பையா எல்லாம் சென்று அங்கே உள்ள அன்பர்கள்லாம் கட்டுக்கோப்பாக இருந்து பாடுபட்டார். அவர்கள் நீடு வாழ வேண்டும். இங்கேருந்து சென்ற அன்பர்களும் ஆண்களும் பெண்களுமாக சென்று ரொம்ப பயபக்தியோடு பணிவோடும் பரிவோடும் அவர்களுக்கு அன்னதானமும் அந்த பிரசாதத்தை கொடுத்த முறையை அங்கே உள்ளவர்களும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த மகிழ்ச்சி காரணம் உங்களுடைய அன்பருடைய உழைப்பு தான். அந்த விருந்து உபசரிக்கின்ற பண்பு, அந்த பண்பு நீடு வாழ வேண்டும். பண்பு அந்த அன்பர்கள் நீடு வாழ வேண்டும். நான் அடைந்த பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி, நான் அடைந்த பேரின்பம் என்பது சித்தம் என்பது உடம்பை வந்த உடம்பு காரணமாக வரக்கூடியது. பேரின்பம் என்பது அதே உடம்பை பக்குவப்படுத்தி கொள்வது. என்னையா சிற்றின்பம் பேரின்பம்? இந்த உடம்பை புரிந்து கொள்ளாவிட்டால் அது சிற்றின்பத்துக்கு பயன்படும். புரிந்து கொண்டவர்கள் பேரின்பத்துக்கு பயன்படுத்துவார்கள். ரெண்டும் அதே தான். அதுக்கு வேறு மருந்தே இல்லை. உண்டாக்கி கொண்டதல்ல அகப்பை உள்ளது சொன்னேன். கண்டார்கள் சொல்வாரோ அகப்பை கற்பனை அற்றதுன்னு சொல்லுவார். ஒன்றே ஒன்று இதை அப்படி செய்துக்கிறான். தோசை தீ போகிற மாதிரி புரிந்து கொண்டவன் பேரின்பம் அடைகிறான். இந்த உடம்பை கொண்டே இதை தவிர வேறு வழி இல்லை. இந்த உடம்பு தான் அவனுக்கு துணையாக இருக்கணும். இவ்வுடம்பை புரிந்து கொண்டவன் பேரின்பம் அடைகிறான். உடம்பை புரிந்து கொள்வதுனே சின்ன விஷயமா விடுமா? உடனே போட்டு இழுக்கும், காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க திருவடி பிடிச்சிக்கிறான். அது இவனுடைய வினை என்ன செய்யும்? காலை பிடிச்சி இழுக்கும். முதலையாட்டம் இவன் என்ன செய்வான்? திருவடி என்று சொல்லப்பட்ட இரு இது புளியங்கொம்பை பிடிச்சிக்குவான். பிடிச்சாலும் புளியங்கொம்பை பிடிக்கும்னு சொல்லுவான். திருவடி என்ற சில புளியங்கொண்டை விட மாட்டான், விட மாட்டான். முதல் இழுத்து இழுத்து பார்க்கும். வினை என்ற பாம்பு, வினை என்ற முதலையும், வினை என்ற யானையும் காலை பிடிச்சி இழுக்கும். திருவடி என்ற ஒரு திருவடி என்ற ஒரு கெட்டியான மரத்தை பிடிச்சிக்கிறான், பிடிச்சி விட மாட்டான். விடாமல் இருந்தால் யானை இழுத்துக்காமல் இருக்கும். ஆகவே பெரியோர்கள் ஆசையை பெற்று திருவடியை பிடித்து கொண்டால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்தோ மகத்தீசா நந்தீசா திருமல தேவா கருவு தேவான்னு அப்படி சொன்னோம்னா சொன்னால் என்ன ஆகும்? மன லயப்படும். மனம் இல்லைன்னா லயப்படாது. ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் செய்ய விடாது நம்ம மனசு. மன லயப்படுவதற்கு நாம ஜபம்தான், இல்லைன்னா மனசு அல்லல் படும். வறுமை வந்தால் தான் ஒன்றும் வேலை புத்தி வேலை செய்யாது. வறுமை இல்லாமல் வாழ்வதற்கும் ஞானிகள் ஆசை இருக்கணும்லவா? வறுமை இல்லாத வாழ்வு வந்தாலும் மன லயப்படணும் இல்லை. போராட்டம் உள்ளே காமதேகம் என்பதனாலே போராட்டங்கள் விடாது. போராட்டம் போராடிக்கிட்டே கிடப்பான், உள்ளம் போராடிக்கிட்டு கிடக்கும். எங்கேயும் மனம் லயப்படும் போகுது. இதுக்கிடையில் உள்ளே போகணும். ஒரு பக்கம் வறுமையோ, ஒரு பக்கம் கடசுமையோ, ஒரு பக்கம் மனைவி பிரச்சனை, ஒரு பக்கம் பிள்ளைகள் பிரச்சனை, ஒரு பக்கம் இது சொந்த வாடகை பிரச்சனை, மாதம் மாதம் வாடகை ஏற்றிருப்பான். போட்டு அவனை கசக்கிக்கிட்டு இருக்கான். இந்த நிலைமையில் அவன் எங்கே பத்து நிமிஷம் உட்காந்து நாமத்தை சொல்ல போகிறான்? இருந்தாலும் இதற்கிடையில் இது மாதிரி சில போராட்டங்கள் இருந்தாலும் இதுக்கிடையில் நாமத்தை சொல்ல மன அமைதி அடையும். நாமத்தை சொல்ல சொல்ல வறுமை தரும், கடன் சுமை தரும், மன அமைதி இருக்கும். இந்த மன அமைதிக்கு தான் பக்தி செலுத்தும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆகவே நான் பேரின்பம் அடைந்திருக்கிறேன் என்றால் பேரின்ப நிலையை அந்த இடத்துக்கு வந்து அடையலை, அடையவில்லை. அந்த இடத்துக்கு அந்த இடத்த தொட்டுருக்குறோம், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஓரளவுக்கு வந்ததாக நான் நினைக்கிறேன். ஒருவேளை கற்பனையாக இருக்கலாம், யோகமாக இருக்கலாம். ஆகவே அப்படி நான் ஒரு காலத்தில் உண்மையிலேயே அந்த துறைக்கு அந்த இடத்துக்கு வந்திருந்தால் நான் தொண்டர்களும் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசான் அகத்தியசி வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் வார வாரம் வருகிறீர்கள், எவ்வளவு பல வேலைகள் இருந்தாலும் இங்கே ஆண்களும் பெண்களுமாக கூடி இந்த ஆசான் திருவாசகம் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தை கேட்கிறீர்கள். பல நூல்கள் திருக்குறளை எடுத்து படிக்கிற கேட்கிறீர்கள். அவர் நீங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்கின்ற எல்லா காரியமும் நல்லபடி நடக்க வேண்டும். செல்வம் பெருக வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி வர வேண்டும். தடைப்பட்ட திருமணம் தடை நீங்க வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள அகத்தியசிய வேண்டி நான் பேசிய கருத்தில் குறை இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் போய் கல்வி இல்லாதவன். அந்த குறையை கற்றுழந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.